Hi friends, நீங்க முதல்ல தடவை நம்ம வீடியோ பாக்குறீங்களா? அப்ப நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிடுங்க. All அப்படிங்கற ஆப்ஷனையும் click பண்ணிடுங்க. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான veg noodles recipe தான் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். தேவையான ingredients: capsicum, beans, carrot, onion. Beans க்கு பதிலா cabbage கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பு பத்த வச்சிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருங்க. ஒரு சிம்ப அளவு தண்ணி விட்டு நல்லா பாயில்ட் ஆக விட்டுருங்க. இப்போ நான் ஒரு நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்பி, மேகி இந்த மாதிரிக்கு எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் ஓகே. இப்போ ஒரு கரண்டியை வச்சு லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா பாயில் ஆக விட்டுறலாம். நூடுல்ஸ் நல்லா பாயில்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸை நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி இல்லாமல். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கேப்சிகம், பீன்ஸ், கேரட், லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயில்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கு நூடுல்ஸ் இதோட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலா வந்து எதுவும் நம்ம சேர்க்கலை, பெப்பர் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகு பொடி சேர்த்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக இந்த வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோடு நீங்கள் எக்கும் சேர்த்துக்கலாம், சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching this video.